Hi friends, in this video, we will talk about TN-TET 2019 Paper 2 question paper Max Solutions. Okay, in the question paper, we will see 103 questions in the probability. ஐந்து சிவப்பு மற்றும் சில நீல நிற பந்துகள் உள்ளன. அப்பையிலிருந்து ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு ஒரு சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் 3 மடங்கு எனில் அப்பையில் உள்ள நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை. அதே போல a bag contains 5 red balls and some blue balls. If the probability of drawing a blue ball from the bag is thrice that of a drawing a red ball, then find the number of blue balls in the bag. Okay, final appa nama enna panna porom, oru paila vandu 5 red ball irundhuchu illengla, 5 red ball irundhathu, sila nu kuduthirukanga, counting theriyadhu, sila neela nera bandugal blue balls irukku. So idhula vandu blue ball oda counting da nama kandupidikka porom, evlo blue ball irundhirukum abingiradha find panna porom. இந்த சம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா அப்படியே டைரக்டா நம்ம வந்துட்டு இங்க 3 மடங்கு அப்படிங்கறதனால 5 3s ஆர் அந்த மாதிரி கூட நம்ம போடலாம் பட் கான்செப்ட் தெரிஞ்சிட்டோம் அப்படினா இந்த மாதிரி வேற எந்த சம் கேட்டாலும் போடுறதுக்கு யூஸ்புல்லா இருக்கும் சொல்யூஷன் பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चनல கொடுத்திருந்தது レッド கலர் பால்ஸ் வந்து 5 இருந்தது ப்ளூ கலர் பால்ஸ் வந்து சம் நமக்கு வந்துட்டு தெரியாது சோ அதனால நான் x ன எடுத்துர்க்கேன் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் தெரியணும் நமக்கு அப்பதான் நம்ம probability யூஸ் பண்ண முடியும் இல்லீங்களா சோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படினும் போது இந்த 5 உம் x உம் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும் இல்லீங்களா சோ 5 plus x அப்படினு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம் ஓகே இதையே வந்து நம்ம probability ரைட் பண்ணும்போது இந்த レッド கலர் பாலுக்கு என்ன ரைட் பண்ணுவோம் probability of レッド கலர் பால் இல்லீங்களா இதே ப்ளூ பால்னா probability of blue b போட்டுக்கலாம் அதே total number of balls na n of s அப்படினு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம் total number க்கு வந்து சோ இப்போ வந்துட்டு n of s அப்படினு எடுத்துக்கலாம் இதுவே வந்துட்டு இங்கே வந்துட்டு number of red color balls அப்படிங்கறப்ப n of r அதே போல number of blue balls அப்படினா n of போடுவோம் இல்லீங்களா இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சாலே நமக்கு போதுமானது p of b இல்லங்களா நம்ம क्वेश्चनல கொடுத்திருந்தது போல p of b க்கு அதாவது probability of blue balls க்கு வந்து எது ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா 3 மடங்குன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க இல்லங்களா அப்ப 3 மடங்கு p of red ball இல்லங்களா சோ இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படினாவே போதுமானது p of blue ball க்கு ஈக்குவல் என்னதுனா 3 மடங்கு p of r red ball ஓகேங்களா சோ இத வந்து நம்ம நம்பர் ஆஃப் அப்படினு பாக்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் ஓகேங்களா சோ நம்பர் ஆஃப் レッド பாலா இருக்கலாம் ப்ளூ பாலா இருக்கலாம் மேலே போட்டுப்போம் பட் டினாமினேட்டர்ல கீழ வந்து என்ன வரும் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் ரைட் பண்ணுவோம் இல்லீங்களா சோ இப்ப p ஆஃப் b அப்படிங்கறத எப்படி ரைட் பண்ற இந்த இடத்துல n ஆஃப் னு பாக்கும்போது n ஆஃப் b டிவைடட் பை n ஆஃப் s இங்க அதே போல 3 P of R king இதே போல இங்க என்ன ரைட் பண்ணலாம் n of r divided by n of s அப்படினு ரைட் பண்ணலாம் ஓகேங்களா சோ இப்போ வேல்யூ தெரியுமா n of b க்கு வேல்யூ தெரியுமா x சோ x divided by n of s ஓட வேல்யூ 5 plus x னு கொடுத்திருக்காங்க அதே போல இங்க வந்துட்டு 3 அப்படியே இருக்கு n of r ஓட வேல்யூ என்னது 5 சோ 5 divided by n of s ஓட வேல்யூ 5 plus x அப்படினு இருக்கு சோ இப்போ என்ன பண்ணலாம் 5 plus x 5 plus x கேன்சல் பண்ணிரலாமா ரெண்டு 2 சைடு இருக்கு சோ கேன்சல் பண்ணிட்டு x இருக்கு இந்த சைடு வந்து 3 into 5 மட்டும் தான் இருக்கு சோ x equal to 3 5 15 சோ இப்ப xங்கிறது இங்க என்னதுனா ப்ளூ பால் இல்லீங்களா ப்ளூ கலர் பால்ஸோட தான் நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை அப்படினு சொல்றாங்க இல்லீங்களா அப்ப மொத்தமா எவ்வளவு நீல நிற பந்துகள் இருந்திருக்கு 15 ப்ளூ பால்ஸ் ஓகே இதே போல क्वेश्चन பேப்பர்ல பார்த்தோம் அப்படினா d ஆப்ஷன் தான் கரெக்ட் 15ங்கற ஆன்சர் தான் கரெகட்டான ஆன்சர் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை subscribe பண்ணி வெச்சுக்கோங்க ஓகே थैंक यू நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்